Oh no! ஐஸ் கிரீம்ல எத்தில் அசிட்டே அப்படின்ற ஆசிட் யூஸ் பண்றாங்க. இந்த ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஐஸ்கிரீமை தவிர இந்த ஆசிட் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இத மோஸ்ட்லி யார் யூஸ் பண்றாங்க தெரியுமா? கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் குறை சொல்லலை. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்து, அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக கஸ்டமரோட ஹெல்த்தை அவங்க கண்டுக்கிறதே இல்லை. நம்ம தான் வாங்குற பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். கமர்ஷியல் ஐஸ்கிரீம் இதில் மோஸ்ட்லி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னா ஒரு கடைக்கு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் ஐஸ்கிரீம் கஸ்டமர்கிட்ட போய் சேரணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீமில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கிறாங்க. செகண்ட் ஸ்டெபிளைசர். ஸ்டெபிளைசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் குச்சி ஐஸ் எந்த ஷேப்பில் இருக்குன்னு தெரியும், கோன் ஐஸ் எந்த ஷேப்பில் இருக்குனாலும் தெரியும், கப் ஐஸ் எந்த மாதிரி இருக்குன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது ஃபேக்ட்ரியிலேருந்து வரப்போ எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே வந்து கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகணும். அதனால அந்தந்த ஐஸ்கிரீமை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரொபலின் கிளைகோல், இந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போது ஒரு தண்ணி ஊற்றி அதை நீங்கள் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 hours அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன் ரொம்ப வாரமாக ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசரில் இருக்குது, ஏன் கெட்டியாக மாட்டேங்குது? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோப்லைன் கிளைகால் அப்படின்ற கெமிக்கல் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாமையோ ரொம்ப மெல்ட் ஆகாமையோ ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃப்ரீஸான ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஐயா நான் ஏன் சாப்பிட்ணும், நான் காசு கொடுத்து வாங்குறோம் சும்மா விட்டுருவேனா? அதுதான் ரீசன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஹைட் C17. இந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனலின் கலர்ஸ், அப்புறம் ரப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஐஸ்கிரீமில் செரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கெமிக்கலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொன்ன ஃபஸ்ட்டு கெமிக்கல் கம்பவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தில் அசிட்டே. இந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் அண்ட் பெயிண்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கெமிக்கலை பற்றி தெரியும். அப்படியே அவங்களுக்கு தெரிய போகுது? அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எத்தில் அசிட்டே பெயிண்ட் ரிமூவிக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பெயிண்டர்ஸ்க்கும் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் முக்கால்வாசி பேருக்கு இதை பற்றி தெரியும். சரி அதெல்லாம் ஓகே, அது என்ன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேர்ள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, அது என்னது? ஆ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் முக்கால்வாசி நெயில் பாலிஷ் போட ஆரம்பிக்கிறாங்க. நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணவும் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்பப்போல்லாம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்த கெமிக்கல் தான் ஐஸ்கிரீம்லேயும் ஆட் ஆயிருக்கு. ஐஸ்கிரீம்னாலே முக்காவாசி பேத்துக்கு இந்த ஃப்ளேவர் என்னன்னு தெரியும், அதுதான் வெண்ணிலா. வெண்ணிலா ஃப்ளேவரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டோரியம் அப்படின்ற இந்த பொருள் ஆட் பண்ணுறாங்க. பார்க்க நல்லா சாக்லேட் மேலே தானே இருக்குது. ஆ இதை பற்றி ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன், அப்போ புரியும் இது எப்படிப்பட்ட சாக்லேட்டுன்னு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிவர் அப்படின்ற இந்த அனிமல் தெரியும், தெரியலன்னா இதை பார்த்துக்கோங்க, இதுதான் பிவர் அப்படின்ற அனிமல். இந்த அனிமலோட பட் ரீஜன் அப்படின்னா கீழ் பகுதி, யூ மீன் பட்டக்ஸ், அங்கேருந்து தான் இந்த கேஸ்டோரியம்ன்றது வெளியில் வருது. அப்போ இது சாக்லேட் இல்லையா? அது பார்க்க சாக்லேட் மாதிரி இருந்தாலும் அது சாக்லேட் கிடையாது, இந்த பிவரோட ஷீட்டு தான் அது. இப்போது இந்த கேஸ்டோரியம் பிவரோட யூரின் இது ரெண்டையும் சேர்த்தா கண்ணை மூட்டு சொல்லுவார் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் அப்படின்னு. அப்போனா பார்த்துக்கோங்க, இத்தனை நாள் நம்மளை இதை சாப்பிட்டு வச்சு தான் வெண்ணிலான்னு ஏமாத்திடுறாங்க. அதுக்கடுத்து பைப்ரோனல் அப்படின்ற ஒரு ஆசிட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆசிட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அப்படிதான் இருக்கும். இந்த ஆசிட் மெயினாக தலையில் இருக்க பேன், ஈடு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஃபென்னிலா ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிவேரோட ஷிட்டு, இவனுக்கு பண்ணுற கிரேசி ஃபேக்ட்ஸை பார்த்தீங்கன்னா வெனிலாவோட ஒரிஜினல் ஃப்ளேவருக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு தெரியும். இவங்க இந்த கேஸ்டோரியம் கிடைக்கிறக்காக இந்த பிவேரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பட் ரீஜனில் கையை கொண்டு போய் கேஸ்டோரியத்தை வெளியில் எடுத்துடுறாங்க. 10 நிமிஷம் விட்டால் அதே போட்டு போயிடுற போது அதுக்கு எதுக்கு கையை உள்ள விட்டுலாம் எடுத்துக்கிட்டு, ஐயோ பொழைக்க தெரியாத பசங்களாக இருக்கிறாடுகளே. அப்போ பார்த்துக்கோங்க, பிவேரோட ஷிட்டுக்கே இவ்வளோ டிமாண்ட்னா வெண்ணிலா ஃப்ளேவருக்கு எவ்வளோ டிமாண்டு? நீங்கள் குலகார பய உள்ளதெல்லாம் இருக்கிறேன், கையை உள்ள விட்டெல்லாம் எடுத்தாடுக்கிறேன், அப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் எங்கே போக? இதுதாங்க கமர்ஷியல் ஐஸ்கிரீமில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ். அதுக்குன்னு இவ்வளோ தான் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்களான்னு நினச்சிடாங்க. இதை கூட நிறையா கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுன்றக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஃபன் அண்ட் கண்டென்ட்ஃபுல்லாக வீடியோஸ் இந்த சேனலில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சரிப்பா பரவாயில்லப்பா ஷேர் பண்ணலாம்ப்பா நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான டங்கோ ப்ரெஸ் பண்ணுங்கள்.